இது பார்ட் ஒன்னோட கண்டினியூஷன். ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன்னில் காலமோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எபோட் மேஜர் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த வீடியோவில் மைனர் ஆக்சிஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, காலத்தோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, சரியா, அதனுடைய எண்டு கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்டீல் டேபிளிலிருந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் கோட்லேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ், டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனை பார்த்து எழுதிக்கிறோம். ஏஇன்டி எஃப்சிடி, சரியா, எஃப்சிடி வேணும்னா உடனே அதுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோம். அதில் வந்து தெரியாது பை தெரியாது லாம்டா தெரியாது, ஸோ அப்போ அதை கண்டுபிடிச்சாதான் எஃப்சிடி கண்டுபிடிக்கணும். உடனே ஃபஸ்ட்டு பை கண்டுபிடிக்கான ஈக்குவேஷன் எழுதணும்னா அதில் ஆல்ஃபா தெரியாது லாம்டா தெரியாது, அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு லாம்டாவை கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ஆல்வாவை கண்டுபிடிப்போம், அப்புறம் பையை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் எஃப்சிடி கண்டுபிடிப்போம், எஃப்சிடியோட ஏஇ மல்டிப்ளை பண்ணி பிடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ப்ரொசீஜர் நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மேஜர் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சங்காட்டி லேம்டா ஜட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ மைனர் ஆக்சிஸ்க்கு நம்ம ப்ரொசீட் பண்ணணும்னா இதே மெத்தடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், லேம்டா ஒய் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் செகண்ட் பார்ட்டு, டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அபவுட் ஒய் ஒய் ஆக்சிஸ் ஆர் மைனர் ஆக்சிஸ். ஸோ அப்போ டிசைன் எப்பவுமே கவர்ன் பண்ணுறது இந்த ரெண்டு ஸ்ட்ரென்த்தையும் கண்டுபிடிப்போம். இதில் எது கம்மியாக வருதோ அதுதான் நம்ம பிடின்னு எடுத்துக்கணும், ஓகே, ஓகேவா. லேம்டா ஒய் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்ஒய் இன்ட்டு ஃபார்முலா அடுத்து எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள், கேஎல் பை ஆர் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பை ஸ்கொயர் இ பேஸ்ட் ஆன் த எண்டு கண்டிஷன்ஸ். என்னது ரெஸ்டாரண்ட் இன் டைரக்ஷன் அண்ட் பொசிஷன் அட் போத் த எண்ட்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம், அதுக்கு 0.65L. ஸோ அதெல்லாம் முன்னாடியே நம்ம போன வீடியோவில் சொல்லிட்டோம். இப்போ வந்து லேம்டா ஒய்க்கு இதெல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுவோம், ஓகேவா. எஃப்ஒய் இன்ட்டு 0.65 இன்ட்டு 3500 லென்த் கொடுத்துருக்காங்க. ஆர் ஒய் இங்கே என்ன போடணும், ஞாபகமாக ரேடியஸ் ஆஃப் கேரேஷனை போட் மைனர் ஆக்சிஸ் போடணும். ஸ்டெப் ஒன்லேயே பார்த்து எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ வேல்யூ ஆர் ஒய் 52.2 mm, அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் லேம்டா ஒய் கண்டுபிடிக்கிற இடத்துல. ஸோ அப்போ லேம்டா ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ வந்துருச்சு 0.49. சார் போன சம்பள 0.2 விட கம்மியாக இருந்துச்சு, நீங்கள் அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா மினிமம் 0.2 எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம், இதில் வந்துட்டு 0.2 விட அதிகமாக இருக்குது, அப்போ வர்றதை அப்படியே வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி பக்லிங் கிளாஸி நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுட்டோம். எபோட் ஒய் ஒய் ஆக்சிஸ்க்கு பக்லிங் கிளாஸ் என்னது பி, அதையும் எங்கே பார்த்து நம்ம எழுதி வச்சிட்டோம், நம்ம டேபிள் 10 பேஜ் நம்பர் 44 பார்த்து வச்சுருக்கிறோம் பக்லிங் கிளாஸ் பி. ஸோ அப்போ பக்லிங் கிளாஸ் பி என்னென்னு ஆல்ரெடி கிளாஸிஃபை பண்ணியாச்சு, அதுக்கு கரஸ்பாண்டிங் இம்பர்ஃபெக்ஷன் ஃபேக்டர் வேணுமே, எப்படி சார் எடுக்கிறது? டேபிள் 7 பேஜ் நம்பர் 35 போகணும், அதுக்கு டேபிள் 7 IS 800 டேபிள் 7 பாருங்கள், டேபிள் 7 அதில் பக்லிங் கிளாஸ் பி அப்படின்னம்னா இம்பர்ஃபெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ஃபா எவ்வளவு 0.34, அதுதான் நம்ம மைனர் ஆக்சிஸ்க்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 0.34 எடுத்து எழுதியாச்சு. இப்போ பை கண்டுபிடிக்கிறேன், ஃபார்முலா 0.5 இன்ட்டு 1+ இது வந்துட்டு ஆல்ஃபா இன்ட்டு லேம்டா மைனஸ் 0.2 இன் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர், லேம்டா வேல்யூ தான் 0.49. அதை இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன், இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன், கால்குலேட்டரில் அடிக்கிறேன், பை வேல்யூ கிடைக்குது 0.669. ஸோ அப்போ பை வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், எஃப்சிடி எபோட் ஒய் ஆக்சிஸ் அதனால் எஃப்சிடி ஒய்னு போட்டுட்டேன். அதுக்கு ஃபார்முலா என்னது 250/1.1, அதான் என்னது FY/γm0, அதான் வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள் ஃபார்முலா என்னது FY/γm0 டிவைடட் பை பை ப்ளஸ் பை ஸ்கொயர் மைனஸ் லேம்டா ஸ்கொயர் பவர் 0.5, ஓகேவா. ஸோ அப்போ 250/1.1 FY/γm0 இந்த இடத்துல என்னது பை, பை இங்கே கண்டுபிடிச்சது 0.0069 பை ஸ்கொயர் இங்கே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் லேம்டா ஸ்கொயர், லேம்டா எங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் 0.49, அதையும் போட்டுருவோம் கால்குலேட்டரில் அடித்தோம். எஃப்சிடி ஒய் எவ்வளோ வருது 202.11 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், எஃப்சிடி கிடச்சிருச்சு டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அபவுட் ஒய் ஆக்சிஸ். இப்போ டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சிடும், பிடி ஒய்க்கு வேணும்னா ஏஇ இன்ட்டு எஃப்ஒய், ஏஇ எஃபெக்டிவ் ஏரியா, ஹோல் ஏரியாவும் எஃபெக்டிவ் தான். எப்போ செக்ஷன் வந்துட்டு சிலண்டர் இல்லாமல் எந்த செக்ஷனாக இருந்தாலும், நம்ம எந்த செக்ஷன் ரோல்டு ஸ்டீல் செக்ஷன்ஸ் எதை எடுத்தாலும் அது கண்டிப்பாக சிலிண்டர் கிடையாது, ஓகேவா. அதனால் கண்ணை மூடிட்டு AE = கிராஸ் ஏரியா அப்படியே யூஸ் பண்ணலாம். எவ்வளவு 9221 mm². ஸோ அப்போ ஏஇ தெரியும், சரியா, ஏஇ தெரியும், எஃப்சிடி தெரியும், ஏஇ போட்டாச்சு, எஃப்சிடி இங்கே கண்டுபிடிச்சதை கொண்டு வந்து இதையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நியூட்டனில் போய் டிவைட் பை 10³ போட்டிங்கன்னா கிலோ நியூட்டன் வந்துருச்சு 1863.65 கிலோ நியூட்டன் எபோட் மைனர் ஆக்சிஸ். ஸோ அப்போ மைனர் ஆக்சிஸ்க்கு 1863.65 கிலோ நியூட்டன் வருது, மேஜர் ஆக்சிஸ்க்கு பிடி ஜட் எவ்வளோ வந்துச்சு 2095.68 கிலோ நியூட்டன். இந்த ரெண்டில் எது கம்மி
சார், இது 2000 சில்லரை இருக்குது சார், இது 1800 சில்லரை இருக்குது. அப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும், இதை தான் அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு சம புரியணும், லாஜிக் புரியணும் அப்படிங்கிறக்காக தான் ரெண்டு ஆக்சஸை பொறுத்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் சம்மு போடும்போது எந்த ஆக்சஸை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சா போது, மைனர் ஆக்சஸ் மட்டும் வச்சு கண்டுபிடிச்சா போது, பிடி ஒய் மட்டும் கண்டுபிடிச்சா போது. அப்போ என்ன கண்டுபிடிச்சா போது, லாம்டா ஒய் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா, லாம்டா ஒய்யை கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது, ஆர் ஒய்யை மட்டும் வச்சு ப்ரொசீட் பண்ணுன்னா நீங்கள் போதுமானது, அதுதான் லீஸ்டாக கிடைக்கும். அதை வச்சு தான் நீங்கள் சம்மு ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா, இதோட மெத்தட் 1 முடிஞ்சது. மெத்தட் 2 நம்ம எப்படி போடுறதுங்கிறது அடுத்த வீடியோவை கொடுத்துட்றேன்.